10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, பேராசை கொண்டோரை குறிவைத்து ஆன்லைன் மோசடி நடப்பதாக ரிசர்வ் வங்கியின் பொது மேலாளர் ஸ்ரீனிவாசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியா அமைப்பின் சார்பில் சைபர் குற்றங்களிலிருந்து தப்பியது எப்படி என்பது குறித்து விழிப்புணர்வு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ரிசர்வ் வங்கியினுடைய பேமெண்ட் மற்றும் செட்டில்மெண்ட் பொது மேலாளர் ஸ்ரீனிவாசன் பேசுகையில், ஆன்லைன் மோசடிகள் பெரும்பாலும் பேராசை கொண்ட மக்களை குறிவைத்து நடைபெறுகிறது என்று கூறினார். வாடிக்கையாளர்கள் மீது தவறு இல்லாத சமயங்களில் ஆன்லைன் மூலமாக யாராவது பணத்தை திருடு இருந்தால் அந்த தொகையை வாடிக்கையாளர்களுக்கு வங்கிதான் கொடுக்க வேண்டும். ரிசர்வ் வங்கியின் சட்டம் இதைதான் சொல்கிறது. பணத்தை இழந்தவர்கள் அது குறித்து 3 நாட்களுக்குள் வங்கி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்திருக்க வேண்டும். 4 முதல் 7 நாட்களுக்குள் புகார் தெரிவித்தால் இழந்த தொகையில் குறிப்பிட்ட தொகையை திரும்ப கிடைக்கும். 7 நாட்களுக்கு பின் புகார் தெரிவித்தால் அந்த வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகள் விரும்பினால் பணத்தை திரும்ப கொடுக்கலாம், கட்டாயம் கிடையாது என்று கூறினார். பணத்தை இழந்தவர்கள் தாங்களாக முன்வந்து ஓடிபி எண் கொடுத்து அதன் மூலம் மோசடி நடைபெற்று இருந்தால் அதற்கு வங்கி பொறுப்பு ஏற்காது. ஏனென்றால் எந்த வங்கியும் தனது வாடிக்கையாளர்களிடம் ஓடிபி எண்ணை கேட்பதில்லை என்று கூறினார். தாம்பரம் கமிஷனர் அலுவலக சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு கூடுதல் SP பிரபாகரன் பேசுகையில், நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றுதான் சைபர் குற்றவாளிகளிடமிருந்து பணத்தை திரும்ப பெற வேண்டும். அதற்கு FIR என்ற முதல் தகவல் அறிக்கை கட்டாயம் என்ற நிலை முன்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது CSR என்ற புகார் ஏற்பு ரசீது இருந்தாலே போதும் என்று கூறினார். சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியா அமைப்பின் செயலர் பால் சுவாமிநாதன் பேசுகையில், சைபர் குற்றங்கள் குறித்து பாதிக்கப்பட்ட நபர்தான் புகார் அளிக்க வேண்டும் என்ற நிலை உள்ளது. இனி வங்கிகளும் புகார் அளிக்கும் நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார்.